ஹாய் எல்லாருக்கும் மிக மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க ஆர்ஜி பொற்கோ பொற்கோ வந்தாச்சு என்ன மூவி ரிவியூடு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு டேரக்டரும் ஒரு ஒரு மாதிரி படம் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பா தெரியும் சேரன் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோகிராஃப் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து பாரதி கண்ணமால இருந்து வெற்றி இருந்து பாண்டவர் பூமியில இருந்து இப்ப லாஸ்டா திருமணம் அப்படின்ற கூட ஒரு படம் பண்ணாரு இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அவரோட படங்கள் எப்படி இருக்கும்னா இயல்பா இருக்கும் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கோ நம்ம எப்படி இருக்குமோ நார்மலான ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு இயல்பான கதைகளை பண்றது தான் அவரோட ஸ்டைலாகவே இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமா அந்த மாதிரிலாம் காட்டாத நார்மலா அதை வந்து ரொம்ப டச் பண்ணிடுவாரு ஆட்டோகிராஃபின் சொல்லும் போது அது எவ்வளவு பேர் வாழ்க்கையை புரட்டி போட்டது அதுல இருந்து வெளியில வராத அந்த எமோஷன்ல இருந்து வெளில வராதவங்க எவ்வளவு பேர் நமக்கு தெரியும் அதுல நம்மளும் ஒருத்தரா இருந்திருக்கும் அவரோட முதல் வெப் சீரியஸ் தான் நம்ம ஜேர்னி அப்படின்னு சொல்ற வெப் சீரியஸ் சேரன்ஸ் ஜேர்னி இந்த வெப்சீரியஸ் சோனி லைவில் ரிலீஸ் ஆயிருக்கு ஒன்பது எபிசோட் கொண்ட இந்த வெப் சீரியஸோட சீசன் ஒன் வந்து சோனி லைவ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வெப் சீரியஸோட ரிவியூடு தான் வந்திருக்கேன் வெப்சீரிஸ்ன்னு சொன்ன உடனே தெரியுமா அந்த கதைகளோட அடுத்தடுத்த நகர்வை கொண்டு வந்து கடைசியாக வந்து அடுத்த சீசனில் பார்க்கலான்னு கூட சொல்லுவாங்க ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பயந்துகிட்டே சீரியஸ் பார்த்தேங்க சேரன் சொல்லும் ஒரு ஹாப்பி என்டிங் இருக்கும் அப்படின்னு ஒரு தோணல் இருந்தாலும் அச்சோ அடுத்த சீரிஸ்க்கு பிளாக் வச்சு போயிடுவாரோ அப்படின்ட்டு பட் இதை வந்து கரெக்டாக முடிச்சிருக்காரு அது மிகப்பெரிய சந்தோஷம் ஓகே கதைக்குள்ள போயிடலாம் இந்த கதையில வந்து ஒரு அஞ்சு கேரக்டருங்க இந்த அஞ்சு கேரக்டரும் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி வேலைக்கு போறாங்க அந்த இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ண போறாங்க இந்த அஞ்சு பேருக்குமே அந்த வேலை ரொம்ப முக்கியம் ஆஹ் யாரு ஆனா ஒருத்தருக்கு தான் அந்த வேலை கிடைக்கும் மாசம் நாலு லட்ச சம்பளம் சூப்பர் நாலு லட்ச ரூபா சம்பளம் அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தருக்கு தான் அந்த வேலை கிடைக்கும் அந்த அஞ்சு பேருக்குமே அந்த வேலை ஆனா ரொம்ப முக்கியம் எதனால அவங்களுக்கு முக்கியம் அப்படின்றதா பேக் ஸ்டோரி போறாங்க ஒரு ஒருத்தரோட கேரக்டரையே ரிவீல் பண்றாங்க எதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேரக்டரா வந்து நம்ம கலையரசன் அவர் அமீர் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காரு அமீர்னு சொன்ன உடனே அவரு இந்தியன்ல இந்தியால இருக்க ஒரு முஸ்லிம் அவரோட அந்த கேட்டகரிக்காகவே அவர் நிறைய இடத்துல நிராகரிக்கப்படுறாரு அவங்க பாப்பா வந்து ஒரு செருப்பு கடையில் வேலை செய்கிறாரு வேலை செஞ்சு படிக்க வைக்கிறாரு கலையரசன் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட் நல்லா படித்து பெரியாலா இருக்காரு அவருக்கு ஒரு மோட்டோ இருக்கு நம்ம இந்த இடத்துல போய் இப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு காலேஜ்லேயும் வந்து ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல ஒரு பொலிட்டீஷியன் உள்ள பூந்து அவரோட வேலையை கெடுத்துடுறாப்புல அதுக்கப்புறம் கிடைச்சா ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிற அவருக்கு நிறைய இடையூறு வருது அந்த பேரால மட்டுமே ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருக்கு வந்து ஒரு கோபம் வருது ஆ இந்த ஒரு ரிலிஜன்றதுனால நம்மள ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு கோபம் வருது அதெல்லாம் தாண்டி அவர் வந்து இந்த வேலை இன்டர்வியூக்கு வந்திருக்காரு ஏன் இந்த வேலை அவருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத அவரோட கதை நகர்வல்ல சொல்லியிருக்காங்க அதை சொல்லிட்டா சஸ்பென்ஸ் இருக்காது அதனால இதுதான் அவரோட சின்ன கேரக்டர் இந்த பக்கம் வந்து திவ்ய பாரதி அப்படின்றவங்க லதா அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க இவங்களும் வந்து ஒரு பெரிய ஆளோட ஒரு பொண்ணு அவங்க வந்து காலேஜ் பசங்களோட ஜாலியாக வந்து ஒரு டூர் போகிறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு நாள் திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப பசி சாப்பாடு எதுவுமே கிடைக்கல கையில் காசு மட்டும்தான் இருக்கு இவ்வளோ காசு இருந்தால் நமக்கு சாப்பாடு கிடைக்கலேன்னு பக்கத்து அக்கத்தில் போய் தேடி ஒருத்தவங்க வீட்டில் கத்தட்டி சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவர் தான் நம்ம வேலராமூர்த்தி அவர்தான் கேட்ட உடனே அவரும் நிறைய இதெல்லாம் பேசி சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு நாலு இன்னொரு காசு எவ்வளவுன்னு கேக்குறாங்க ரெண்டு நாளைக்கு என்னோட தோப்புல வந்து நீங்க வேலை செய்யணும்னொன்னே ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மறுநாள் பார்த்தா இந்த கேரட் புடுங்குது அப்புறம் உருளைக்கிழங்கு இருக்குது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளவு தான் நம்ம இந்த சாப்பாடை சாப்பிட்றோமா அப்படின்ற ஒரு தோணல் வந்து அப்புறம் வேல ராமமூர்த்தி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க எல்லாரும் விவசாயம் செய்ய தொடங்குறாங்க அவரோட இவங்களோட அப்பாவை வந்து நம்ம இளவரசன் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து விவசாயம் பண்ணாங்களா ஏன் அந்த விவசாயத்தை இவங்க பண்றாங்க கூட யாரெல்லாம் சேர்த்துக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய ரிவல்யூஷனா வரப்போது இவங்க எதுக்கு இந்த வேலைக்கு வந்திருக்காங்க சோ இது ரெண்டாவது ஸ்டோரிய ரிவீல் பண்றாங்க அப்புறம் மூணாவது இன்னொரு முக்கியமான ஸ்டோரி என்னன்னா நிதிஷ்ன்ற கேரக்டர்ல காஷ்யப் பர்ஃபை அப்படின்றவர் நடிச்சிருக்காரு அவர் அவருக்கு வந்து ஒரு ஒரு அழகான ஒரு ஃபேமிலி அவர் ஒரு ஃபேமிலி லவ்வர் அவங்க அப்பா வந்து மிலிட்டரில இருக்காங்க அப்பா அம்மா தங்கச்சி இவரு அதுக்கப்புறம் ஒரு சின்னதா அவங்க ஃபேமிலிக்குள்ளயே இருக்க ஒருத்தவங்களோட ஒரு லவ் வருது அவரும் அவங்க அப்பாவும் மிலிட்டரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றதுக்கான எல்லா வழியும் வரும்போது இவர் வந்து ஒரு சின்ன விஷயத்த காலேஜ்ல பசங்களோட சேர்ந்து தண்ணி அடிச்சு ஒரு சின்ன தவறு பண்ணிடுறாரு அந்த தவறுக்கு இவர் மட்டுமே காரணம் கிடையாது பட் இவரையும் ஒரு பாயிண்டா வச்சு அந்த போலீஸ்காரங்க வீடியோ எடுத்து போட்டுறாங்க அண்ட் தென் இவரோட லைஃப் அங்கிருந்து எப்படி சேஞ்ச் ஆகுது இவருக்கு இந்த வேலை ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத காமிச்சிருக்காங்க இந்த கேரக்டரில் மட்டும்தான் நமக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் என்னன்னா செகண்ட் எபிசோட்ல அவர் வந்து ஹிந்தில தான் பேசுறாப்புல நமக்கு வந்து சப்டைட்டில்ஸ் இங்கிலீஷ்லயும் வருது தமிழ்லயும் வருது ஸோ தமிழ்ல அந்த சப்டைட்டில்ஸை படிக்கும்போது அந்த ஸ்டோரியை வந்து ஃபாலோ பண்ண முடியல அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அந்த விஷுவல வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியல அது மட்டும் ஒரு சின்ன கஷ்டமா இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து ராகவ் அப்படின்ற கேரக்டர்ல நம்ம பிரசன்னா நடிச்சிருக்காரு அவர் வந்து அவரும் வந்து ஒரு நல்லா படிச்சு ஒரு கோல்டு மெடலிஸ்ட் தான் அவர் வந்து அமெரிக்கால போய் வேலை செய்யறாரு அங்க இருக்க இடர்பாடுகள் அங்க வந்து அந்த கருப்பா இருக்க நீக்ரோஸ் சொல்லுவாங்க அந்த அமெரிக்கால கருப்பா வாழற மக்கள் அவங்கள ஒருத்தவங்க இவருக்கு ஹெட்டா இருக்காங்க ஆனா இவருக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்றாங்க தென் நியூஎஸ்ல அவர் படிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அப்பாவா வந்து நரேன் அவர் வந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்லி அனுப்புறாரு அவர் வந்து ஒரு ஸ்கூல் வாத்திய நீ வந்து என்ன பண்ணாலும் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்களையாவது படிக்க வைக்கணும் எஜுகேஷன் கொடுக்கணும் சொல்றாரு சரின்னு அங்க போய் அதையும் செய்யறாரு ஒரு காலகட்டத்துல யூஎஸ் வேலையில இருந்து ஏன் அவர் வந்துடுறாரு அவருக்கு ஏன் இந்த வேலை ரொம்ப முக்கியம் இந்த ஆட்டோமொபைல் கம்பெனி வேலை ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றது ஒரு பக்கமாகவும் கடைசி கேரக்டரா நம்ம ஆரி அர்ஜுனன் அவங்க நம்ம பிக் பாஸ் ஆரி தான் அவர் வந்து பிரணவ் அப்படின்ற ஒரு கே கேரக்டர்ல பண்ணியிருக்காரு அவர் வந்து நல்லா அவரும் ஒரு கோல் மெடலிஸ்ட் அவர் வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்காரு அவர் வந்து சமூக போராளி சமூகத்தில் நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் குரல் கொடுப்பாரு நல்லதுகளை ஊக்குவிப்பாரு நிறைய விஷயங்கள் இவர் பண்ணிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு தோணல் ஒரு சூழ்நிலையில் வந்து ஏன் நம்ம எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறாரு அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை எப்படி மாறுது அவருக்கு தம்பியாக பரணி நடிச்சிருக்காரு பிக் பாஸ் தான் அவர் வந்து அவர் வேலைக்கு போயிட்டு வீட்டில் இருக்க ஆரி வேலைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் சோசியல் ஆக்டிவிஸ்டின் போது அவர் பெருசா சம்பாதிக்க முடியாதுல சோ இவர் சப்போர்ட் பண்ற மாதிரியும் இந்த கதை எப்படி மாறுது அவர் எம்எல்ஏ ஆனாரா அரசியல்லே இருக்காரா அரசியல் ஆப்போசிட்ல நிக்கிறவர் வந்து இவருக்கு பண ஆசை கொடுக்குறாங்க இந்த மாதிரி வீடு எல்லாம் கொடுக்குறேன் காசு எல்லாம் கொடுக்குறேன் அதெல்லாம் தாண்டி இவர் வந்து அந்த எலெக்ஷன்ல நிக்கிறாரு ஜெயிச்சாரா இல்லையா அவருக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் அப்படி இருந்து அவர் ஏன் இதுக்குள்ள வந்திருக்காரு இப்படின்ற கேரக்டரை வந்து ஒரு ஏழு எபிசோடு ஃபுல்லா எட்டு எபிசோட் ஃபுல்லா இவங்க எல்லாரையும் ரிவீல் பண்ணி கடைசியா கொண்டு வந்து ஒன்பதாவது எபிசோட்ல இவங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க ஏன் இவங்களுக்கு இந்த வேலை வேணும் இந்த அஞ்சு பேரும் இன்டர்வியூல அட்டன் பண்றாங்க அஞ்சு பேரும் ஈக்குவலான நாலேஜோடு தான் இருக்காங்க இதில் யாருக்கு இந்த வேலை கிடைச்சது ஏன் அந்த வேலை அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா பட்டது இந்த வேலையா இந்த கம்பெனியோட ஹெட்டாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் இருக்காரு அவர் வந்து யாரை வேலைக்கு அமர்த்த போறாரு இதுதான் இந்த ஒட்டுமொத்த ஜேர்னி இந்த அஞ்சு பேரோட ஜேர்னிய சேரன் ஜேர்னியா எடுத்திருக்காரு இந்த அஞ்சு பேரோட ஜேர்னியில யாரோட ஜேர்னி கடைசியா வந்து அந்த கம்பெனில வேலைக்கு முடிஞ்சது எல்லாரோட ஜேர்னியும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி தான் இதை பார்க்கும்போது எப்படி தோணுதா எங்கேயோ ஒரு இடத்துல நம்மள ரிலேட் பண்ணிக்க தோணுது நம்மளோட நண்பர்களோ சொந்தக்காரங்களோ இல்லை நம்மளோ எங்கேயோ இதை கனெக்ட் பண்ணி அவங்கள வந்து நம்மளோட ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அண்ட் தென் ஒவ்வொருத்தரோட நடிப்பும் தனித்துவமா இருக்கு அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏத்த மாதிரியே நடிச்சிருக்காங்க பிரசனா இருக்கட்டும் கலை இருக்கட்டும் அந்த ஜித்தீஷா இருக்கட்டும் அண்ட் தென் அந்த திவ்யா அவங்களா இருக்கட்டும் ஆரி அவரோட கேரக்டர் மட்டும் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா பர்ஃபெக்டா அவர் கேரக்டர் அவருக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணுச்சு இயல்பாவே அவர் அப்படித்தான் ஆஹ் எல்லா விஷயத்துகளுக்கும் இது இப்படித்தான் இருக்கணும் அது வந்து பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவர் கரெக்டான கேரக்டர் அவருக்கு கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு பேர்ல யாருக்கு அந்த வேலை கிடைச்சது அந்த வேலை கிடைச்சது மூலயமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதுதான் ஆஹ் இந்த ஜேர்னியோட முடிவு ஓகே இதுல ஜெயபிரகாஷ் ஒரு கேரக்டர் வர்றாரு எப்ப பார்த்தாலும் டீல பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு பக்கத்துல ஒரு டாக் இருக்கு அதுக்கும் கொடுத்துட்டே இருக்காரு ஒரு லேப்டாப்பை வச்சு வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கார் யார் இவர் எதுக்கு இந்த கேரக்டர் அப்படின்னு நம்மளுக்கு தோண வைக்குது அதோட ஃபைனல் வந்து ரொம்ப அருமையாக அதை காமிச்சிருக்காங்க உண்மையாலே ரொம்ப பெரிய நிறைய கேரக்டர்ஸ் கொச்ச கொச்சன்னு வைக்காமல் லிமிட்டடான கேரக்டர்ஸ் அவங்களுக்கான அந்த வேவை கரெக்டாக கொடுத்து சூப்பராக எடுத்திருக்காங்க இந்த ஜேர்னி சீரியஸை ஓகே எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் அதே மாதிரி இந்த படத்தோட பாசிட்டிவ் எல்லாம் சொல்லிட்டேன் மெயினாக சத்யாவோட மியூசிக் சி சத்யாவோட மியூசிக் இது ரொம்ப பெரிய பாசிட்டிவ் எடிட்டிங் கேமராவுருக்கு எடிட்டிங்லாம் செம்மையாக இருக்குங்க எங்கெங்க அங்கேருந்து கட் பண்ணி அடுத்த இந்த எபிசோட் போகிறதும் இங்கேருந்து கட் பண்ணி அந்த சீன்ஸ்க்கு போகிறதும் ரொம்ப சூப்பராக இருந்தது தென் இதில் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா எப்போவுமே சேரனோட மூவிஸ் அப்படின்னு சொல்லும்போது இயல்பான வாழ்க்கை எடுக்கும்போது அந்த ஸ்லோ கொஞ்சம் இருக்கும் சீக்கிரம் கடகடன் போங்கப்பா அப்படி இல்லாமல் ஹரி படம் இல்லை இது சேரன் படம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்லோ இருக்கும் அதுவும் ஒரு நல்லதுக்கு தான் இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு சின்ன நெகட்டிவாக எனக்கு தோணுது ரெண்டாவதாக அந்த ஹிந்தி பேசின அந்த எபிசோடு வந்து அது கொஞ்சம் நெகட்டிவாக தோணுச்சு மற்றபடி இந்த சிரீஸ்ல வந்த எல்லா விஷயங்களும் ரொம்ப பாசிட்டிவான ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு சொல்லுது ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு அப்பா பாசத்தை காட்டுது ஒரு விவசாயம் எவ்வளவு முக்கியம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு எவ்வளவு முக்கியம் காட்டுது ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கவங்க எவ்வளோ கஷ்டங்கள் அவங்களுக்குள்ள பேக்ல எவ்வளவு கஷ்டங்கள் படுவாங்க அப்படின்றத காட்டுது ஆஹ் அப்பாவோட அந்த பாசம் காட்டுது அண்ட் தென் நமக்காக நம்ம ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத காட்டுது ஸோ இது ஒட்டுமொத்தமான இந்த சேனஞ்ச் ஜேர்னியை சோனி லைவ்ல கண்டிப்பா போய் பாருங்க பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அடுத்தருவில வந்து சந்திக்கிறேன் டா பாய் சொல்லுது உங்க அது இருக்கும்